மாதத்தில் 5 முதல் 20 கிலோ வரை எடை குறைக்கலாம். எவ்வித ஆர்டிபிஷியல் சப்ளிமெண்ட்ஸ் இல்லாமல் இயற்கை முறையில். உலக சாதனையாளர் பரமகுரு ஃபிட்னஸ். சசிகலாவுக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் நடந்த அந்த யார் சீஃப் மினிஸ்டருங்க அந்த போட்டியில் எடப்பாடி கையில் போயிட்டு அம்பாசங்கர் கமிஷன் அறிக்கைப்படி சொல்கிறபடி அந்த 6% கம்யூனிட்டியும் அவருக்கு எதிர்ங்கிற அளவுக்கு அந்த சம்பவங்கள் நடந்திருக்கும். அதனால் அதை தவிர்க்கிறதுக்கு அவர் வந்து பசும்பொன் போகலை. இதுதான் உண்மை. பன்னீரையும் இந்த பாராளுமன்ற தேர்தலில் முடிச்சு கட்டிடணும், அதுக்கு பிறகு ஸ்டாலினுக்கு போட்டி நம்ம தாங்கிற மாதிரி ஒரு இதுக்குள்ளே கொண்டு போயிடணுங்கிறது தான் எடப்பாடிக்கு திட்டம். இந்த செப்டம்பர் 11 உதயநிதி ஸ்டாலினை அனுப்பி வச்சார். அப்போ அங்கே உதயநிதி ஸ்டாலினை அனுப்பி வச்சுக்கிட்டு இங்கே வந்து ஸ்டாலின் வந்தாருன்னா அந்த மக்கள் மத்தியில் எங்களை மதிக்கலைங்கிற ஒரு கோபம் வரும். இமானுவேல் சேரனை காமராஜர் மதிக்கலை. அப்போ அந்த சமுதாயத்தை முத முத மதித்தது மோடி தாங்கிறதும் அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் ஆகுது. ஸோ இந்த எதிர்ப்பு வந்து தமிழ்நாட்டில் பொலிட்டிக்கலி லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு வெப்ப நாட்டு நாம் தமிழர் சீமான் கருதுறாரு. அந்த இடத்துல ஸ்டாலினுக்கு போட்டிக்கு போகிறாரு. அவர் வந்து ஸ்டாலின்கிட்ட போட்டிக்கு போகிறதுக்கு இந்த இதை பண்ணுறாரு. ஸ்டாலின் வந்து அவரால் தன்னோட வாக்கு வங்கி பாய்ச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அவரை கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணுறாரு. ஸ்டாலின் கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணுறது அவருக்கு லாபம். நியூஸ் சென்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சார்ந்து பல்வேறு விஷயங்கள் பேசுறதுக்காக அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க, பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மாலதி சார். இப்போ வந்து தேவர் குரு பூஜை நடந்து முடிஞ்சது. அதில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் அங்கே போகலை. பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து எப்பவுமே அவர் தான் வந்து அந்த தங்க கவசத்தை போய் எடுத்துகிட்டு போய் வைப்பார். ஆனால் அவர் வந்து இந்த தடவை அந்த விஷயத்தை செய்யலை. இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? நிச்சயமாக இது அதிமுக ஜாதி அடிப்படையில் பிளவுபட்டுட்டு இருக்கு. முக்கலத்தோர்கள் வந்து தெள்ள தெளிவாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி முதல்ல சசிகலாவை தட்டி விட்டார், அப்புறகு தன்னை கமாண்ட் பண்ண தினகரனை தட்டி விட்டார். அவங்க ரெண்டு பேர்த்தையும் பன்னீர்செல்வத்தை வச்சு அவங்க ரெண்டு பேர்த்தையும் வளர விடாமல் பார்த்துக்கிட்டார். சசிகலாவை அரசியல் களத்துக்குள்ளே என்டர் பண்ண விடாமல் பார்த்துக்கிட்டாப்புல. நம்ம வில் மோஸ்ட் கால் இஸ் பேட் இஸ் எஸ் பேட். களத்துக்குள்ளே சசிகலா வரல. தினகரனை பன்னீர்செல்வத்தை பயன்படுத்தி 5.5%க்கு முதல்ல ஆக்கினார். அடுத்தால பன்னீர்செல்வத்தை பயன்படுத்தி 2.5%க்கு தினகரனை கட்சைஸ் பண்ணிட்டார். இப்போ வந்து அவர் தான் சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு, தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் ஆகிறதுக்கு பன்னீர்செல்வத்தையே எந்த சசிகலாவையும் தினகரனையும் வீழ்த்துறதுக்கு பயன்படுத்தினாரோ அந்த பன்னீர்செல்வத்தையே பயன்படுத்தி பன்னீர்செல்வத்தையே வீழ்த்துறதுக்கான முயற்சியில் அவர் ஈடுபடுறார். ஆக்சுவலாக சசிகலாவுக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் நடந்த அந்த யார் சீஃப் மினிஸ்டருங்க அந்த போட்டியில் எடப்பாடி கையில் போயிட்டு முக்கலத்தோரில் ஒரு கள்ளரும் ஒரு மரவரும் அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்ட சூழ்நிலை அதிகாரம் வந்து எடப்பாடிக்கிட்ட போயிட்டு அவர் ரெண்டு வரையும் முடிச்சுக்கிட்டு தினகரன் வந்து 2.5%ல் இருக்கிறாரு. ஸ்மார்ட் லீடர், அவருக்குன்னு ஒரு அரசியல் இடம் இருக்குது, கண்டிப்பாக இடம் இருக்குது. அந்த இடம் கரெக்டாக வரக்கூடிய அளவுக்கு அவரும் கரெக்டான தன் அரசியலை ரொம்ப புத்திசாலித்தனமாக பண்ணுறாரு. ஒரு சில சிலிப்பால் அவர் வந்து குறைஞ்சிருக்கலாம், அதுக்கு அவர் கூட காரணம் இல்லை, ஒரு சில சூழ்நிலையாக குறைஞ்சிருக்கலாம். சசிகலா பொறுத்தவரை அரசியல் அரங்கத்தை விட்டு அவர் இல்லைன்னு தான் நான் முடிவு பண்ணுறேன். இப்போ வந்து பன்னீர்செல்வத்தையும் தட்டிட்டா முழுக்க பன்னூர் ராமச்சந்திரன் சொல்கிற மாதிரி அதிமுக அபகரிச்சிடலான்னு பார்க்குறாரு. மற்ற ரெண்டு விஷயத்தை விட பன்னீர்செல்வம் மீது நடவடிக்கை எடுக்கும்போது பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐயோ பாவங்க அவர் 3 தடவை திருப்பி கொடுத்தாருங்க, அந்த மனுஷனையாக போய் நீக்கணும்னு சொல்கிறாப்புல எடப்பாடிக்கு இமேஜ் வந்து பொதுமக்கள் மத்தியிலேயே வந்து டேமேஜாக தான் இருக்குது. அபகரிக்க பார்க்குறாருங்கிற அந்த பன்னூர் ராமச்சந்திரனுக்கு கருத்து சாதாரண அதிமுக தொண்டர்கள் மத்தியிலேயே வந்து எடுபட்டிருக்கு. அப்போ சாதாரண அதிமுக மக்கள் மத்தியிலே எடுபட்டிருக்குன்னா காமராஜ் காலத்திலிருந்தே பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி, காமராஜ் இருக்க பேக்கிங் கம்யூனிட்டி, முத்துராமலிங்க தேவரை தவிர மீது எல்லா தேவர்களும், முத்துராமலிங்க தேவர் கூட மூக்கியா தேவர் இருந்தார், மீது எல்லா தேவர்களும் காமராஜ் கூட தான் இருந்தாங்க. அந்த அளவுக்கு அவங்க பொலிட்டிக்கலி வெரி ஸ்ட்ராங் கம்யூனிட்டி, வைப்ரண்ட் கம்யூனிட்டி, பொலிட்டிக்கல் அவேர்னஸ் உள்ள கம்யூனிட்டி, பொலிட்டிக்கலாக ஆர்வத்தோட பொலிட்டிக்ஸில் ஈடுபடக்கூடிய கம்யூனிட்டி. அப்போ அவங்களுக்கு தெள்ள தெளிவாக தெரியும், முத நம்ம கம்யூனிட்டியை சேர்ந்த 3 தலைவர்கள் நம்ம அவரை விட மேலில் இருந்த 3 தலைவரை அடிச்சிருக்கிறாங்க. சபார்டினேட்டாக இருந்தவங்கள வரலாற்றில் அடிச்சிருக்காங்க, அது வேறு விஷயம். பட் இது வந்து அபோவா சுப்பீரியராக இருந்த 3 தலைவரை அடிச்சிருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் இணையாக இருந்த பன்னீரை வந்து அடிக்கிறாப்புல. அப்போ அவருக்கு ஒரு எதிர்ப்பை காட்டணுங்கிறதுல அந்த கம்யூனிட்டி வந்து தெளிவாக இருந்தாங்க. இவர் ஆர்வி உதயகுமார் போகும்போது கூட எங்கே வந்து என்ன கோஷம் போடுறீங்கன்னு எடப்பாடி பற்றி பேசும்போது அவங்க கோஷம் போட்டாங்க. எடப்பாடி போயிருந்தால் மிகப்பெரிய அவமானத்தை சந்திச்சிருப்பார், மிகப்பெரிய எதிர்ப்பை சந்திச்சிருப்பார். கடுமையாக அம்பாசங்கர் கமிஷன் அறிக்கைப்படி சொல்கிறபடி அந்த 6% கம்யூனிட்டியும் அவருக்கு எதிர்ங்கிற அளவுக்கு அந்த சம்பவங்கள் நடந்திருக்கும்.
அதனால் அதை தவிர்க்கிறதுக்கு அவர் வந்து பசும்பொன் போகலை. இதுதான் உண்மை. ஜாதி அரசியல் தான், ஜாதி தான், சும்மா மேம்போப்புக்காக ஜாதி இல்லை மதம் இல்லைன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு சில முட்டாள்கள் அதை நம்பி பின்னோட்டமும் போட்டுட்டு இருப்பாங்க. முழுக்க ஜாதி அரசியல் தான் நடக்குது. விவரம் உள்ளவங்களுக்கு கண்ணை திறந்து பார்த்தா இது நல்லா தெரியும். அது வெள்ளாள கவுண்டரனும் இது முக்கலத்தோரனும் அதிமுக இரட்டை தலைமை ரெண்டாக டிவைட் ஆகி நிற்குது. ரெண்டு பேருமே பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி, இவங்க ரொம்ப வைப்ரண்ட் கம்யூனிட்டி, அவங்க காமாக இருப்பாங்க அந்த ஏரியாவில், அவங்களுக்குள்ளே இதை விட்டு கொடுக்க மாட்டாங்க அவங்களும். அப்படி இருக்கக்கூடிய கம்யூனிட்டி இது, முழுக்க பொலிட்டிக்கலாக நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு கம்யூனிட்டி. ஸோ இவங்க வந்து தங்களுக்குள்ள பாதிப்பை வந்து எதிர்ப்பை காட்டுறதுக்கு தயாராகும்போது எடப்பாடி அந்த களத்துக்குள்ளே போனான்னா அசிங்கப்பட்டிருக்கணும், கேவலப்பட்டிருக்கணும், கள்ள மண்ணை தூக்கி எறிஞ்சிருப்பாங்க, ஊழல் போட்டிருப்பாங்க, பேனரை கிழிச்சிருப்பாங்க. ஸோ அவர் சாதுரியமாக இதுதான் நடக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கடந்த கால அனுபவங்களின் அடிப்படையில் அவர் வந்து ஒதுங்கிட்டார். அவர் ஒதுங்கினது புத்திசாலித்தன முடிவாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் இது வந்து பொதுவாகவே அதிமுகவில் இந்த முக்குளத்தோர் அப்படின்றவங்க ரொம்ப பவர்ஃபுல் அப்படிம்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது வர தேர்தலில் எப்படி சார் எதிரொலிக்கும்? முக்குளத்தோர் பவர்ஃபுல் தான் அதிமுகவில், பட் அவங்க கல்லிறக்கும் ஜாதியை சேர சோழ பாண்டியர்கள் தென்னிந்தியா ஆண்ட அரசு மரபுன்னு சொல்லும்போது கூட அந்த பவர்ஃபுல் வந்து ஒத்துக்கிட்டாங்க. காரணம் அவங்க பவரை ரொம்ப பெருசாக பார்ப்பாங்க. ஜெயலலிதா அப்படி சொல்லும்போது கூட யார் கூட முணுமுணுக்கல்ல, ஒத்துக்கிட்டாங்க. அந்தளவுக்கு அவங்க கட்சிக்குள்ளே பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. 9 மந்திரி இருந்தாங்க, நிறைய மாநில நிர்வாகிகள் இருந்தாங்க, எல்லா அணிகளின் தலைவர் இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் உள்ளவங்க வந்து அந்த கட்சியை பிடிக்கும் போது 3 அடிபட்டு நிற்கிறாங்க. 2 அந்த மேல்மட்ட அரசியல் 2 இல்லை, 3 உள்ளவருக்கும் மேல்மட்ட அரசியல் இல்லாத அளவுக்கு எடப்பாடி பண்ணிட்டாருங்கும்போது அந்த பவர்ஃபுல் கம்யூனிட்டி வந்து சென்னி மண்டல எடப்பாடிக்கு எதிராட்டு பன்னீர்செல்வம் பின்னாடி நிற்கிறாங்க. இந்த களம் இன்னைக்கு பன்னீர்செல்வத்துக்கு எடப்பாடிக்கான ஃபைட்டு தான். முக்குளத்தோருக்கு சிம்பதி பன்னீர்செல்வத்துக்கு இருக்குது. பன்னீர்செல்வம் முக்குளத்தோருக்கு என்ன செய்தார், காலேஜ் கொண்டு வந்தாரா, அது கொண்டு வந்தாராங்கிறத கேள்வியும் என்னோடய தம்பி அக்னீஸ்வரன் போன்றவங்கலாம் கேட்குறாங்க. நான் அந்த கேள்வியை வந்து அவரை முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த தம்பி தான், நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். பட் ஓவரால் அந்த கம்யூனிட்டியோட அந்த சிம்பதி வந்து பன்னீர்செல்வம் பின்னாடி நிற்குது. ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்தார், ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்ட சீஃப் மினிஸ்டராக இருந்தார். அவரை வந்து எந்த வித நியாய தர்மமும் இல்லாமல் தட்டிட்டாருங்கிறது தான். சசிகலா தினகரனை தட்டுறது கூட தட்டலைன்னா மோடியால் பெரிய தொல்லைகள் இவருக்கு வரும், பெரிய பாதிப்புகள் வரும். அப்போ நீங்கள் கொடுத்தீங்க, சரி நான் வந்து உங்கள் கூட நின்னோம்னா எனக்கு சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டும் போயிடும், பெரிய பாதிப்புகளும் வரும், மோடி விடமாட்டாப்பில் சசிகலாவை, அப்போ நான் மோடி கூடயே போயிடுறேங்கிறதுல ஏதோ ஒரு லாஜிக்காவது அதுக்குள்ளே இருந்தது. இது எல்லா சூழ்நிலையிலையும் அதிகாரம் தனக்கு வர்றதுக்கும் ரெட்டையில் கையெழுத்தில் 2 கிடைக்கிறதுக்கும் எல்லாமே உதவி பண்ணியிருந்த பன்னீர்செல்வத்தை நீக்கும்போது மக்கள் மத்தியிலே அது அனுதாபம் இருக்கும்போது மீண்டும் சொல்கிறேன், அந்த கம்யூனிட்டி மத்தியில் பெரிய எதிர்ப்பு எடப்பாடிக்கு இருக்குது. ஸோ இது இப்போ பாஜக எப்படி சார் பார்க்கும்? ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கே என் நேரு அவர்கள் வந்து பாஜக தான் அதிமுகவை இணை விடாமல் இருக்குது அப்படின்ற மாதிரியான கமெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து பாஜக என்ன மாதிரியான திட்டங்கள் வகுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது? பாஜக தமிழ்நாட்டில் டிஸ்டர்ஸ் பொசிஷனில் தான் இருக்கிறாங்க. தொடர்ந்து அவங்க இந்தியாவை வந்து தமிழ்நாட்டை வச்சு பிடிக்கலை. நான் மீண்டும் மீண்டும் அதான் சொல்கிறேன். ஆனால் இந்த தடவை மோடி வில் நெவர் அக்செப்ட் டிஃபீட் எனிவேர். அதுக்காக எல்லா விதத்திலையும் சுராங்கனி பாட்டு பாடலேருந்து சமஸ்கிருதத்தோட தொன்மையான மொழி தமிழுங்கிறது, இது இதை கூட இங்கே பெரியாரிஸ்ட்னு சொல்லக்கூடியவங்களுக்கு மோடி சொல்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கிட முடியாத ஒரு பூமியாட்டு தமிழ்நாடு இருக்குங்கிறது வேதனைக்குரிய ஒரு விஷயந்தான். அங்கே கிறிஸ்தவ முஸ்லீம் கருத்துருவாக்கத்தோடு எல்லாரும் அடிமையாக இருக்காங்க. பெரியாரிஸ்டுகள்லாம் கிறிஸ்தவ முஸ்லீம் கருத்துருவாக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க. இதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குது, அது வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது. பட் இதையும் உடச்சி ஏதாவது தமிழ்நாட்டில் ஒரு அச்சீவ் பண்ணணுங்கிறதெல்லாம் மோடி போகிறாரு. ஆனால் சூழ்நிலை என்னென்னா, ஒரு 40% கெமிஸ்ட்ரி வந்த ஒரு அணியில் தினகரனையும் சேர்த்தா ஒரு கணிசமான ஓட்டு, சில கான்சன்ட்ரேட்டட் ஓட்டு ஒரு 8-10 தொகுதியில். கமல்ஹாசனை சேர்த்தா நகர்ப்புறத்தில் ஒரு கான்சன்ட்ரேட் ஓட்டு. கமல்ஹாசன் வந்து ஒரு நல்ல தியாகம் செய்த ஒரு குடும்பத்தில், நாட்டுக்காக தியாகம் செய்து எந்த பலனும் அடையாத ஒரு குடும்பத்தை சேர்ந்த அவரோட ஒரு மகன், ஒரு பெரிய தியாகிக்க மகன். அப்போ அவரையும் சேர்த்து எல்லாம் ஒரு அலையன்ஸ் இது பண்ணான்னா ஒரு 15 சீட்டாவது வருங்கிற ஒரு பார்வை டெல்லி தலைமைக்கு, மோடி லாயலிஸ்ட்டுக்கு, மோடி தமிழ்நாட்டில் அச்சீவ் பண்ணுன்னு மனசார நினைக்கக்கூடியவங்களுக்கு, நெஹ்ருவோட மோடி புகழ் பண்ணவங்களுக்கு இருந்தாங்க. பல முயற்சிகளை அவங்க செய்தாங்க. பட் எடப்பாடி எல்லாத்தையுமே வந்து வெண்ணை திரண்டு வரும்போது தயார்த்தாலே போட்டு உடச்சது மாதிரி பன்னீர்செல்வத்தை நீக்கி எல்லா கெமிஸ்ட்ரியும் காலி பண்ணிட்டு போயிட்டார். ஸோ இந்த சிக்கல் அவங்களுக்கு இருக்குது. அப்போ எடப்பாடி என்ன பார்க்குறாருன்னா, 26 தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக வரணும்னு பார்க்குறாரு. அவருக்கு அரசியலை பார்க்குறாரு. அதற்கு யார் யாரெல்லாம் கட் பண்ணணுமோ அவரை கட் பண்ணுறாரு. தினகரன் 6% தாண்டக்கூடாதுன்னு அவர் நினைக்கார். நம்ம தினகரன் வந்து சிவகங்கையில் எம்பி ஆகணும்னு நம்ம ஆசைப்பட்டால் கூட அவர் பாஜகவுக்கு சீட் வரணும்னு நினைக்கக்கூடியவங்க, அவர் என்ன நினைக்கிறாருன்னா தினகரன் 6% போயிடணும், ஒரு ஃபோல்ஸ் ஆட்டே நிற்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. பன்னீரையும்
இந்த பாராளுமன்ற தேர்தலில் முடிச்சு கட்டிடணும், அதுக்கு பிறகு ஸ்டாலினுக்கு போட்டி நம்ம தாங்கிற மாதிரி ஒரு இதுக்குள்ளே கொண்டு போயிடணுங்கிறது தான் எடப்பாடிக்கு திட்டம். இதுவும் மோடி தலைமைக்கு தெரியுது. அதே வேளையில் டு கால் இஸ் பேட் இஸ் எஸ் பேட், அதிக அளவு கட்சி பலமும் எம்எல்ஏக்கள் பலமும் எடப்பாடிக்கிட்ட தான் இருக்குது. பன்னீரும் ஈக்குவல் லீடராக வாராரு, ஆனால் எம்எல்ஏக்கள் பலம் கட்சி பலத்தில் பன்னீரை விட எடப்பாடி கொஞ்சம் வாக்கு பலம் ஜாஸ்திங்கிற ஒரு இதில் தான் இருக்கிறார். மக்கள் மத்தியில் பன்னீருக்கு சிம்பதி இருக்குங்கிறத நம்ம பதிவு பண்ணோம். ஸோ இந்த இடத்துல பாஜக நிலைமை வந்து யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறாங்க, அதில் எப்படி டீல் பண்ணுறங்கிறதுல பாஜகவுக்கே பெரிய சிரமங்கள் இருக்குது. காரணம் 50-50 சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக வரக்கூடிய எடப்பாடி சம்மதிக்கவே மாட்டார். அதை 50-50 அடித்து சசிகலாவின் தினகரனை முடிச்சிட்டோம், பன்னீரை முடிக்கணுங்கிறக்காக தான் இந்த மூவை வந்து எடப்பாடி பண்ணுறாரு. அதே வேளையில் நீங்கள் சீரோவாக போங்கன்னா பன்னீர் எப்படி ஒத்துக்குவார்? நீங்கள் எத்தனை பேரை நீங்கள் முடிச்சிட்ருப்பீங்க? என்ன சீரோவாக போனால் அடுத்தாலும் நான் எம்எல்ஏ டிக்கெட் இருக்கே, அவர் வீட்டில் அவருக்கு பையன், அவருக்கு பையனுக்கு சொந்தக்காரங்க, குடும்பத்து சொந்தக்காரங்க, அவங்களுக்கு வேண்டியங்க நண்பர்கள், அவங்கள்ட்ட போய் டிக்கெட் நிற்க வேண்டிய நிலைமைக்கு ஆகும். அதை எப்படி நாம் ஒத்துக்கிடுவோன்னு பன்னீரும் ஒத்துக்கிட மாட்டார். ஸோ இந்த காம்ப்ரமைஸோட மடாலிட்டிஸே வந்து மீண்டும் ரெட்டலையை கொடுத்து ரெண்டு வரும் ஒன்றா போங்கன்னு சொன்னால் அதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. அதே வேளையில் ஒன்று செய்யலாம், ரெட்டலையே பிரித்து விட்டுடலாம். பிரித்து விட்டுக்கிட்டு மோடி பிரைம் மினிஸ்டர்னு வரக்கூடியவங்கள்லாம் வாங்க. மோடி பிரைம் மினிஸ்டருங்கிறதுல இது தினகரன் வந்துடுவார். சிவகங்கையில் அவர் ஒரு பவர்ஃபுல்லாக ஃபைட் பண்ணதுக்கான அந்த கிரவுண்டையும் பண்ணிட்டார். அன்றைக்கே பெரிய குளத்துலலாம் அவருக்குன்னு அந்த ஒரு கிரவுண்டில் ஃபைட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவருக்கு இருக்குது. ஸோ அவர் ஏற்றுக்குவார். பன்னீர்செல்வம் மோடி பிரைம் மினிஸ்டருங்கிறத ஏற்றுக்குவாப்பில்ல. டாக்டர் ராமதாஸ் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு தெரியல, அவரும் ஏற்றுக்கிடலாம். அப்போ அப்படி மோடி பிரைம் மினிஸ்டருங்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய அணி கட்டமைச்சிட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அதுக்குப்புறம் வேறு வழி இருக்காது. அப்போ எடப்பாடி பழனிசாமியும் மோடி பிரைம் மினிஸ்டருங்கிறது வந்துடுவார். ரெட்டலை இல்லாமலே எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சின்னத்தில் பாஜக முடிவு பண்ணி கொஞ்சம் சீட்டு, பன்னீர்செல்வத்துக்கு ஒரு சின்னத்தில் பாஜக முடிவு பண்ணி கொஞ்சம் சீட்டு, வரக்கூடிய கட்சிகளுக்கு ஏசி சண்முகம், பாரிவேந்தர், இப்படி வரக்கூடியவங்க வெயிட்டேஜாக வரக்கூடியவங்களுக்கு சீட்டுகள், இந்த மாதிரி பண்ணி அந்த அணியை கொண்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதில் மற்றவங்க எல்லாம் பன்னீர்செல்வம்லாம் ஒத்துக்குவாப்பில்ல, ஏன்னா பாஜக பஞ்சாயத்து பண்ணுன்னு வைத்திலிங்கம் சொல்கிறாருன்னா அந்த பஞ்சாயத்தை ஒத்துக்குவார்னு அர்த்தம். நம்ம வந்து யதார்த்தத்தை பேசணும். கண்ணை மூடிக்கிட்டு நமக்கு மோடிக்கு இங்கே எதாவது ரிசல்ட் காட்டணுங்கிறது ஒரு நம்மளோட ஆசையில் யதார்த்தத்தை மீறி பேசினா அது எடுபடாது. பட் யாரும் பஞ்சாயத்து பண்ண முடியாது, எங்கள் கட்சியில் யாரும் தலையிட முடியாதுங்கிறதையும் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். அப்போ எப்படி அவரை வழிக்கு கொண்டு வர்றது? அவருக்கும் ஜாதி பலம் இருக்குது. ஏடிஎம்கே பேங்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸில் அவர் கம்யூனிட்டி தான் ஜெயலலிதாவை வந்து எதிர்க்கட்சி தலைவராட்டு வாழ வச்சது. நாடார்களால் மூப்பனார் அந்த அளவு கொண்டு போகிறதுக்கு சக்தியில் அவங்க கான்சன்ட்ரேட்டாக இருப்பாங்க. இவங்க பரவலான் பல தொகுதிகளில் இருந்தனால ஈக்குவல் எண்ணிக்கை தான் நாடாரும் வெள்ளாள கோன்றர்களும். ஆனால் வெள்ளாள கோன்றர்கள் வந்து 20-25% இருக்கிறனால அவங்க அன்னைக்கே வந்து 89 ஜெயலலிதாவுக்கு வந்த வாழ்வை கொடுத்துட்டாங்க எதிர்க்கட்சி தலைவருங்கிறதுல. மூப்பனாருக்கு வந்து நாடார்கள் முழுமையாக போட்டோம். மூப்பனாரால் ஒரு சீட்டு ஏதோ சம்திங்கில் ஜெயலலிதா கீழே போயிட்டாப்பில். அப்போ விளையாள கொண்டாலும் ஜெயலலிதா எழும்பி வராங்க. அதற்கு பிறகு 2016 கூட அந்த சீஃப் மினிஸ்டர் சேரை போட்டது விளையாள கொண்டர் தான். நம்ம விளையாள கொண்டர் முக்கலத்தில் எது உண்மையோ கண்ணாடி மாதிரி டான் டானி அடித்து உடச்சி பேசக்கூடிய ஆள், அதை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அப்போ அவருக்கும் ஒரு பேக்கிங் இருக்குது. ஸோ அவரையும் வழிக்கு கொண்டு வந்தாகணும். ஸோ அவர் வந்து திமிடுறாரு, நான் கருணாநிதி ஜெயலலிதா மாதிரி தலைவராமனு திமிடுறாரு. அந்த தகுதி உங்களுக்கு இல்லை, ஈர்ப்பு சக்தி இல்லை, நீங்கள் சந்தர்ப்பத்தில் ஆக்சிடென்டல் சீஃப் மினிஸ்டர் தான் சொன்னால் அவர் அதை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை. அப்போ இதை எப்படி தரமான சம்பவங்கள் நடந்து சில விஷயங்களை பண்ணி ஏதாவது பண்ணி தான் இதை செய்ய முடியும். அதற்கு வந்து எதிராட்டு வந்து கேபி முனுசாமி, சிபி சண்முகம், வைகை செல்வன் போன்றவங்களாம், ஜெயக்குமார் டிஜே சென்னையில் ரொம்ப பேக்கிங் உள்ள ஒரு லீடர், நம்ம அவர் வந்து பாஜக எதிர்க்கிறார். பட் சென்னையில் அவருக்கு இருக்கக்கூடிய பேக்கிங்கும் வந்து ஃபேக்ட். இவர் சிபி சண்முகம் பாஜக எதிர்க்கிறார், அவருக்கு பெரிய பேக்கிங் இருக்குங்கிறதும் பேக்ட். வன்னியர் கம்யூனிட்டி பவர்ஃபுல்லாக இருக்கிறார், அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் விஷயங்களை அணுகணும். இவங்கள்லாம் வந்து ஆன்டி பிஜேபியாக இருக்கிறாங்க. ஸோ பிஜேபி தங்களுக்கு நஷ்டங்கிற ஃபீலிங்கில் இருக்கிறாங்க. ஓ தங்கமணி, வேலுமணி, எம்ஆர் விஜயபாஸ்கர் கொஞ்சம் அவங்க வந்து பிஜேபி இருந்தால் நல்லதுங்கிற ஒரு புள்ளியில் இருக்கிறாப்புல. எடப்பாடி இதை எப்படி நகர்த்திட்டு போகிறாரு? பாஜக இதை எப்படி ஹவு டு டேம் த புல், அந்த காலையை எப்படி அடக்கிறது? இதுதான் ஓடிட்டுருக்கு. நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணியெல்லாம் நான் எடப்பாடி பழனிசாமியை நான் பேசுறதுக்கு தயாராக இல்லை. பட் மோடி உங்கள்கிட்ட ஏமாந்துருவார், ரெட்டையிலே வாங்கிட்டு போயிடலாம், சுனில் அவரு இவரு கூட்டணி வச்சுக்கலாம், அது நடக்கவே நடக்காது, விட மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல மோடி அலர்ட் ஆகி
எடப்பாடி சசிகலாவுக்கு பண்ணுற மாதிரி நமக்கும் பண்ணிடுவாருங்கிறதுல மோடி வந்து தெளிவாட்டே இருக்கிறாரு. அதேவேளை இங்கே ரிசல்ட் காட்டணுங்கிறதுக்கும் என்ன வியூகம்னு பார்க்கும்போது ரெட்டையிலே முடக்கிக்கிட்டு மோடி பெர்மிஷன் பண்ணி வரக்கூடியவங்கெல்லாம் வரட்டு எடப்பாடியும் வந்து தீர்வாருங்கிற ஒரு வியூகம் தான் இப்போ பாஜக தலைமையில் இருக்கிறதாட்டு நான் அறிகிறேன். ஸோ இந்த தேவர் பூஜைக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை போயிருக்காரு, உதயநிதி ஸ்டாலின் போயிருக்காரு, அவங்க வருகையெல்லாம் எப்படி சார் பார்க்குறாங்க? அண்ணாமலை போனது வந்து தேவர் வந்து ஒரு ஆன்மீக தலைவர் தான், அரசியலில் தேவர் ஒன்றும் பெருசாக சாதிக்கலை. ஆன்மீகத்தில் வள்ளலாருக்கு இணையானவர், அரசியல் ஆன்மீகம் இலக்கியம் எல்லாத்திலையும் மிகச்சிறந்த பேச்சாளர், சுத்த பிரம்மச்சாரி, அந்த அளவுக்கு ஒரு இந்து மத இதிலெல்லாம் ரொம்ப புலமையும் ஆற்றலும் கொண்டவர். அரசியலில் அவர் பெருசாக சாதிக்கலைங்கிறது நம்ம சொல்லி தான் தீரணும். முதல்நிலை ஆதாரத்தோட பிரைமரி எவிடன்ஸோட தான் நான் சொல்கிறேன். 1952 அவர் கட்சிக்கு ஃபார்வர்ட் பிளாக்குக்கு வந்து 3-4 எம்எல்ஏக்கள் தான் இருந்தாங்க. 1957 அவர் கட்சிக்கு 4 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. 1962 பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மையமாக வச்சு நடந்த அவருக்கு கொலைப்பழி மேலே அவர் மேலே விழுந்தது. அவர் அரசியல் ரீதியாக வந்து ராஜாஜி ஆதரவாளரோட சேர்ந்து ஜனநாயக காங்கிரஸ் பெரிய சக்தி ஆக்கிடுவாருங்கனால பேச்சாளர் தருமங்கனால அவர் மேலே ஒரு கொலைப்பழியை போட்டு அன்றைக்கு பேசப்பட்ட எஸ்சி ஹரிஜன மக்களின் விரோதிங்கிற அந்த புள்ளியை போட்டு அவர் வந்து சிறை செய்யப்பட்டார். காரணம் வந்து ராஜாஜி ஆதரவாளர் சேர்ந்து இன்னொரு ஆல்டர்னேட்டிவாக வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கேட்பட்டார். அதற்கு பிறகு நடந்த 62 தேர்தலில் அவர் ஒன்றும் பெருசாக சோபிக்கலை. அவர் கட்சி வந்து 4 எம்எல்ஏ இருந்தது, 3 எம்எல்ஏ தான் போயிட்டு அவருக்கு ஜாதிக்காரங்களை வந்து அவரை கைவிட்டுட்டு காமராஜ் கூட தான் நின்னாங்க. அவர் கூட மூக்கியாத்தேவர் மட்டும்தான் நின்னாப்பில். அவர் கைதை எதிர்த்ததே நாடார் சமூகத்தைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சி தலைவர் ஐயா ஆதித்தனார், டிஎஸ்சி ஆதிமூல நாடார்னு ராஜாஜி ஆதரவாளர் காமராஜ் எதிர்ப்பாளர் அவர், ராஜாஜி ஆதரவாளர் மாப்போ சிவஞானம் கிராமணி, கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த ஒரு நியாயவான், ஒரு பெரிய பாராட்டலாக படித்தாலும் மக்களுக்காக நின்ன ஒரு கேட்டி கோசல்றான், தேவர்கிட்ட நியாயம் இருக்குன்னு அவர் எதிர்த்தார். 4 நாடார்கள் தான் அதை எதிர்த்தார். இது வரலாற்றை வரலாறாக சொல்லணும், சிலவங்க தப்பாக தெட்டி திரிக்கிறத வந்து நம்ம அடித்து உடைக்கணுங்கிற அடிப்படையில் தான் நான் இதெல்லாம் பதிவு பண்ணுறேன். பட் அவர் ஒரு பெரிய ஆன்மீக சின்னமாக வள்ளலாராக இருக்கிறனால இது அண்ணாமலை அதை போய் போனதில் பாஜக ஆன்மீகத்தை சொல்லுடைய கட்சி போனது வரவேற்கத்தக்கதுன்னா நான் பார்க்குறேன். உதயநிதி ஸ்டாலின் போனது வந்து அவர் இமானுவேல் தேவேந்திரர் நினைவிடத்துக்கு வந்து ஸ்டாலின் போகலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஸ்டாலின் மேலே இருந்தது. அப்போ அவர்களும் திரண்டுட்டாங்க, தேவேந்திர குல வேளாளர்களும் திரண்டுட்டாங்க. இமானுவேல் தேவேந்திரர் வந்து அரசியல் ரீதியாக ஒரே ஒரு எம்எல்ஏ வந்து காமராஜருக்கு எதிராக இமானுவேல் சேகரன் வந்து பரமக்குடியில் தோக்கடிச்சு காட்டினார். அதாவது சீனிவாச ஐயங்கார் மிகப்பெரிய தியாகி, நாட்டுக்காக தியாகம் பண்ணி எந்த நன்மையும் பெறாத ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர், அவருக்கு வந்து காமராஜர் வந்து பரமக்குடியில் டிக்கெட் கொடுக்கல. நண்பர் தான், ரெஸ்பெக்ட் தான், ரெண்டு பேருக்கும் பரஸ்பர மரியாதை, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அசாத்தியமானது தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ரெண்டு பேரும் ராஜாஜிக்கு, இவர் ராஜாஜிக்கும் காமராஜருக்கும் வேண்டியவர் சீனிவாச ஐயங்கார். அவர் சுதந்திர போராட்ட தியாகி, எதையும் பெரிய அட்வொகேட்டு, டோன்ட் கேர் தான் அவர் அதில். அப்போ காமராஜருக்கு வந்து இவர் ராஜாஜி சப்போர்ட்டராக இருப்பாரோன்னு டிக்கெட் கொடுக்காம விட்டுட்டார். எல்லா தகுதியும் உள்ளவர் கொடுக்கல அவர். அப்படி இருக்கும்போது அவருக்கு ஜூனியர் ராமச்சந்திரன் சேர்வேன்னு ஒரு முக்கலத்தோர் சமூகத்தைச் சேர்ந்தவர் வந்து சுயேட்சையாக நிற்கிறாரு. அவரை வந்து இமானுவேல் சேகரன் சப்போர்ட் பண்ணுறாரு. ஏன்னா அவருக்கும் காமராஜ் மேலே வருத்தம் இருந்தது. அவர் வந்து இமானுவேல் சேகரன்லாம் பேரை மாற்றி பரமக்குடி காரரான அவர் முதுகுளத்தூர் இரட்டை உறுப்பினர் தொகுதியிலையோ அல்லது சுருளிபுத்தூர் தொகுதியிலையோ டிக்கெட் கிடைக்கும்னு நினச்சார். பேரை இந்துவாக மாறினார் அவர். அப்போ அந்த இதுவும் வந்து டிக்கெட்டும் வந்து அவருக்கு கொடுக்கல. ஸோ அவர் வந்து ராமச்சந்திரன் சேர்வைக்கு ஆதரித்து அதை ராமச்சந்திரன் சேர்வை வெற்றி பெற சொல்கிறார். 55% வாக்கெடுத்து சீஃப் மினிஸ்டர் காமராஜர் கேண்டிடேட்டை தோக்கடிச்சு காட்டுறார் ராமச்சந்திரன் சேர்வை. அது இமானுவேல் சேகரின் உழைப்பால் நான் அந்த வெற்றியை பெற்றேன்னு ராமச்சந்திரன் சேர்வை சட்டசபையில் பேசியிருக்கார். நம்ம முதல்நிலை ஆதாரம் இல்லாமல் எதையும் பேசி பிரச்சனை பண்ண மாட்டோம், ஜாதிய ஒற்றுமைக்காக பேசுகிறோம். அன்னைக்கு வந்து ஒரு முக்கலத்தோரை வந்து தியாகி இமானுவேல் சேகரன் வந்து வெற்றி பெற செய்தாருங்கிறது வரலாறு. இதை வந்து ரெண்டு சமூகத்தைச் சேர்ந்தவங்களும் மக்கள்கிட்ட கொண்டு போய் அந்த சமூக ஒற்றுமையை நிலைநாட்டணும். ஸ்டாலின் அதில் என்ன பார்க்குறாருனா, தினகரன் வந்து பரமக்குடிக்கு போனதும் ஆர்கே நகரில் வெற்றி பெற்றிருந்த தினகரன் பின்னாடி தேவேந்திரகுல வேளாளர் போயிடுவாங்கன்னு ஸ்டாலின் வந்து அந்த நினைவிடத்துக்கு போகிறாரு. ஸ்டாலின் அந்த நினைவிடத்துக்கு போகிறதுக்கு காரணம் டிடிவி தினகரன் தான், பொதுத்தள அரசியல் தான் காரணம். அதற்கு பிறகு இந்த செப்டம்பர் 11 உதயநிதி ஸ்டாலினை அனுப்பி வச்சார். அப்போ அங்கே உதயநிதி ஸ்டாலினை அனுப்பி வச்சுக்கிட்டு இங்கே வந்து ஸ்டாலின் வந்தாருன்னா அந்த மக்கள் மத்தியில் எங்களை மதிக்கலைங்கிற ஒரு கோபம் வரும். இதில் வந்து நான் தலைவர்களை ஒப்பிடலை, இங்கே அது வாக்கு வங்கி அரசியல் தான் அங்கே நடக்குது. அப்போ வாக்கு வங்கி அரசியலில் அந்த வாக்கு வங்கி தன்னை பாதிக்குமோங்கிற
அச்சம் ஸ்டாலினுக்கு ஏற்படலாம், தேவேந்திர குல வேளாளர் வாக்கு வங்கி பாதிப்புங்கிற அச்சம் ஏற்படலாம். ஏன்னா தேவேந்திர குல வேளாளர்களுக்கு வந்து மோடி பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துட்டாரு. பார்லிமெண்ட்லேயே கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணி எதிர்ப்பு வந்தாலும் பரவாயில்லன்னு தேவேந்திர வேளாளர் பேரை ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு. பசுவ தெய்வமா வணங்கும் சமுதாயம்னு காசி பல்கலைக்கழகத்தில் இந்த சமுதாயத்தை பற்றி அமித்ஷா பேசிட்டாரு. இமானுவேல் தேவேந்திரன் தியாகத்தை பிரதமரே பேசிட்டாரு. 7 நிமிஷம் ஐஎம் நரேந்திரன் யுவார் தேவேந்திரன் 7 நிமிஷம் அந்த கம்யூனிட்டியை பேசிட்டாரு. காமராஜராலே புறக்கணிக்கப்பட்ட ஒரு சமுதாயம், பறைய சமூகத்தை தான் காமராஜர், இளைய பெருமாள் போன்றவங்கள தான், ஜாதி சங்கத்தில் இருந்தாலும் காமராஜர் எம்பியெல்லாம் ஆக்கி விட்டார். பட் தேவேந்திர குல வேளாளர் சந்திச்சு அந்த இமானுவேல் சேரனை காமராஜர் மதிக்கலை. அப்போ அந்த சமுதாயத்தை முத முத மதித்தது மோடி தாங்கிறதும் அவங்களுக்கு ஒரு பூஸ்ட் ஆகுது. அடுத்தால நாம் தமிழர் சீமான் நாயக்கர் காலத்தில் வந்து இவங்களை நிலத்தை பிடுங்கிட்டாங்க பல்லர்களே பாண்டியர்கள், அவங்கள வந்து பட்டியலேருந்து வெளியேற்றணும்னு அந்த கட்சியும் அதிர்ச்சி பண்ணும்போது இந்த கம்யூனிட்டி அவேர்னஸ் ஆகிட்டாங்க. இந்த கம்யூனிட்டி வந்து மல்டிபோலர் பொலிட்டிக்ஸ் நடக்குது. இந்த கம்யூனிட்டியை நம்ம ப்ராப்பராக மதிக்கலைன்னா அவங்க வந்து நாம் தமிழர் பின்னாடி போயிடுவாங்க, மோடி பின்னாடி போயிடுவாங்க. மோடி அவங்கள வந்து உயர்த்தி பேசுகிறாரு, நாம் தமிழர் சீமான் உயர்த்தி பேசுகிறாருன்னு சொல்லும்போது இன்றைக்குள்ள அரசியல் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ங்கிற அரசியல் வந்துட்டு, அன்னைக்கு இருந்த அரசியல் கருணாநிதி வர்சஸ் ஜெயலலிதா, ஜெயலலிதா வர்சஸ் எம்ஜிஆருங்கிற அரசியல்னு சொல்லும்போது மல்டிபோலர் கண்டஸ்டில் ஒரு சமுதாயம் புறக்கணிக்கப்பட்டால், முத்திரையர்கள் புறக்கணிக்கப்பட்டால், தேவேந்திர குல வேளாளர்கள் புறக்கணிக்கப்பட்டால், யாதவர்கள் புறக்கணிக்கப்பட்டால் அவங்க நாம் தமிழரின் தமிழ் தேசியத்துக்கு போவாங்க அல்லது இந்துத்துவாணி பாஜகவுக்கு போவாங்கிறது ஸ்டாலினுக்கு நல்லா தெரியுது. கருணாநிதியை விட இதில் நுணுக்கமான அரசியல்வாதியாட்டு, கருணாநிதியை விட ராமதாஸை டீல் பண்ணுறதுல ஒரு ஸ்டெப் மேலே இருந்த ஸ்டாலின் இதுலேயும் ஒரு ஸ்டெப் மேலே நிற்கிறாரு. அப்போ இந்த சமுதாய மத்தியில் பரமக்குடிக்கு ஏன் ஸ்டாலின் வரலங்கிற ஒரு எண்ணம் வரும்போது அவங்க சீமான் பின்னாடி போயிடலாம் அல்லது இந்துத்துவாவுக்கு பின்னாடி போயிடலாம்னு சொல்லும்போது அங்கே பரமக்குடிக்கு அவரை அனுப்பி வச்சோம், இங்கே இவரை அனுப்பி வைக்கிற முடிவை ஸ்டாலின் எடுத்ததாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்குள்ள அரசியல் கலங்கிறது பிரசாந்த் கிஷோர், ஜான் ஆரோக்கியசாமி, சுனில், இந்த மாதிரி ரங்கேஷ், இந்த மாதிரி நிறைய பிராண்டிங் ஆட்கள் வந்து மக்கள் மனநிலை என்னங்கிறத தலைவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கலைஞர் கருணாநிதி காலம் வந்து மாவட்ட செயலாளர் சொல்லதையே நம்பி அப்படியே கருணாநிதி ஏமாந்த காலகட்டம். இது வந்து குவிவா ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு எல்லாமே தெரியும், சமூக வலைத்தளங்கள் எல்லா இஷ்யூவும் உடனே வந்து உருவாயிருது. மோடி அவர்கள் வந்து ஒரு தலைவர் இடத்துக்கு வந்தாருன்னா ரெயின்போ கொலிஷன் மாதிரி எல்லா இடத்துக்கும் வரணுங்கிற கோரிக்கை உடனே எல்லாரும் வச்சிடுறாங்க. அப்போ இதெல்லாம் புரிஞ்சக்கூடிய ஸ்டாலின் வந்து நம்ம அங்கே உதயநிதி அனுப்பி வச்சோம், இங்கேயும் உதயநிதி அனுப்பி வச்சோம்னு முடிவெடுத்திருக்கலாம் நான் கருதுறேன். திரு சீமான் அவர்கள் இந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிறாரு, இது எப்படி சார் பார்க்குறீங்க? அவர் இந்தி திணிப்புங்கிற இந்த விஷயத்தில் வந்து ஸ்டாலின்கிட்ட போட்டி போகிறார். இதுக்கு வந்து திராவிட இயக்கம் தான் ஜவாப்தாரி. 65 திமுக தான் இந்தி இது வந்து திமுகவுக்கு ஒரு பூஸ்டாக இருந்து மாணவர்களின் தன்னெழுச்சி அது ஒரு பெரிய பூஸ்டை கொடுத்தது. ஆனால் இந்தி ஒரு பெரிய பூஸ்ட் தான் ஸ்டூடெண்ட்டு நிறைய அளவில் சுதந்திர போராட்டத்துக்கு அடுத்தபடி அங்கே பெரிய போராட்டம் மொழிக்காக நடந்த போராட்டம். ஆனால் ஒன்று என்னென்னா அதுக்கு பிறகு நடந்த தர்மபுரி இடைத்தேர்தலில் வடிவேல் கவுண்டரு நம்ம இப்பொழுது அந்த செந்தில்குமார் எம்பிக்கு தாத்தா ரொம்ப செல்வாக்கான ஒரு தலைவர், அவர் வந்து அங்கே வடிவேல் கவுண்டர் வந்து காங்கிரஸ் சார்பாக வெற்றி பெற்றார். ஏசிசி பிரசிடென்ட்டு வேறு யாரும் பிரச்சாரத்துக்கு வராண்டாம், வடிவேல் கவுண்டர் கேண்டிடேட்டாக இருந்தால் போதுன்னு இறந்து போன அந்த செட்டியாருக்கு ஒய்ஃபு அந்த அம்மாவும் பிரச்சாரம் பண்ணாங்க. அது அந்த இந்திய எதிர்ப்புக்கு அப்புறம் அது ஜெயித்ததுன்னா கூட 67 வந்து ஒரு ஹியூமிலிட்டி எஃபெக்டில் இந்திய எதிர்ப்பு, எம்ஜிஆர் துப்பாக்கிச்சூடு, முதிரஞ்ச ராஜாஜி எல்லா கட்சிகளையும் ஒன்றா சேர்த்தது, நாம் தமிழர், ஃபார்வர்ட் பிளாக்கு, சோசியலிஸ்ட்டு, டிப்ரஸ்ட் காஸ்ட் லீக்கு, கம்யூனிஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரிய அணியாக கொண்டு வந்ததில் திமுக ஆட்சி வந்து திமுக வந்து ஆட்சிக்கு வந்தது, காங்கிரஸ் தோல்வியடைஞ்சது. அப்போ அந்த பெரிய தோல்விக்கு இந்தி எதிர்ப்புங்கிறது ஒரு பெரிய காரணங்கிறது வந்து தமிழ்நாட்டில் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு, இந்தி எதிர்ப்புங்கிறது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு இது. ஸோ இந்தி எதிர்ப்பு வந்து தமிழ்நாட்டில் பொலிட்டிக்கலி லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு வெப்ப நாட்டு நாம் தமிழர் சீமான் கருதுறாரு. அந்த இடத்துல ஸ்டாலினுக்கு போட்டிக்கு போகிறாரு. அவர் வந்து முஸ்லீம் ஓட்டில் முஸ்லீம்களை விடுதலை பண்ணணுங்கிறதுல ஸ்டாலின்கிட்ட போட்டிக்கு போகிறாரு. அதே மாதிரி பறையர் சமூக ஓட்டில் பஞ்சமி நிலத்தை மீட்டு கொடுக்குறங்கிறதுல ஸ்டாலின்கிட்ட போட்டி போகிறாரு. அதே மாதிரி ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறதுல தந்தை பெரியார் சொன்னதை நிறைவேற்றுங்க அல்லது சமூக நீதியை பற்றி பேசாதீங்கிறதுல ஸ்டாலின்கிட்ட போட்டிக்கு போகிறாரு. ஸோ அவர் வந்து ஸ்டாலின்கிட்ட போட்டிக்கு போகிறதுக்கு இந்த இதை பண்ணுறாரு. ஸ்டாலின் வந்து அவரால் தன்னோட வாக்கு வங்கி பாய்ச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அவரை கில்லிங்கின் சைலன்ஸ் பண்ணுறாரு. ஸ்டாலின் கில்லிங்கின் சைலன்ஸ் பண்ணுறது அவருக்கு லாபம். ஸ்டாலினோட ஸ்டேச்சர் ரொம்ப பெருசுங்க, சீமான் கூட கம்பேரிட்டிவாக இல்லைங்க, 37+ வந்து ஒரு 8, அது இலவச 8 தான். அந்த 8 ஒன்றும் பண்ணிட முடியாது ஸ்டாலினை. எடப்பாடி நினைக்கிற மாதிரி காங்கிரஸ் எல்லாம் ஸ்டாலினை விட்டு போகாது, ஸ்டாலின்ட்டு தான் இருப்பார். எடப்பாடியும் சுனிலும் கனவு வேண்டிட்டு தான் இருக்கணும். அப்போ ஸ்டாலின் 45 ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறாரு. 7% இருக்கக்கூடிய சீமான் ஸ்டாலினுக்கு எதிராக தன்னை பொசிஷன் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு இஷ்யூலையும் எடுத்துகிட்டு போகிறாரு. அப்படி அவர் பொசிஷன் பண்ணி போகக்கூடிய ஒரு இஷ்யூ தான் இந்த இந்தி இஷ்யூவாட்டு நான் பார்க்குறேன்.
ஸோ ஆர்எஸ்எஸ் வந்து நவம்பர் 6ஆம் தேதி பேரணி போகிறதுக்கு ஒரு வழியாக பர்மிஷன் கிடச்சிருச்சு. ஸோ எப்படி சார் பார்க்குறீங்க? ஆர்எஸ்எஸ்க்கு பெர்மிஷன் கிடைச்சது சட்டப்படி உள்ள கொடுக்க தான், நீதிமன்றம் கொடுத்துருக்குது. சட்டத்துக்கு கொடுக்க இருக்காமல் ஸ்டாலின் அவர்களும் இதை பண்ணியிருக்காங்க. ஸ்டாலின் இதுக்கு மேலே ஆர்எஸ்எஸ்ஸை ஒரு சிலர் கருத்துக்காக தடை செய்ய நினச்சா ஆர்எஸ்எஸ் வந்து எழத்தான் செய்யும். இந்திரா காந்தியை நினச்சி ஆர்எஸ்எஸ் ஒன்றும் பண்ண முடியல. 71 ஸ்பிளிட்டில் 40% இருந்த காங்கிரஸை மீண்டி 43% போன தலைவி இந்திரா காந்தி அவர்களே நினச்சி ஆர்எஸ்எஸ்ஸை இப்போ ஒன்றும் பண்ண முடியல. நம்ம செல்ல வந்து திராவிட இயக்கக்காரங்க மாதிரி பேச விரும்பல, பட் உண்மை தானே. அதே மீறி ஆர்எஸ்எஸ் தடையை மீறி கலந்திருந்து வந்த ஒரு இயக்கம் அது, நியாயமாக ஸ்டாலின் நடந்திருக்கா நான் பார்க்குறேன். அதையும் ஸ்டாலின் நம்ம குறை சொல்லணும். அட்லாஸ்ட்டு குட் சென்ஸ் ப்ரிவைல்ட் அப்பான் ஹிம், நியாயமான ஒரு இயக்கத்துக்குள்ள இதை அவர் அலோவ் பண்ணியிருக்கானா நான் பார்க்குறேன். ஸோ தொடர்ந்து இதில் சீமான எதிர்ப்பார். ஸோ தொடர்ந்து வந்து ஆர்எஸ்எஸ்க்கு வந்து இங்கே அந்த பேரணிக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு இருந்துச்சு. அன்னைக்கு எப்படி நடக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அமைதியாக நடக்குங்க. கேரளாவிலலாம் இதை விட பெரிய இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் வந்து அமைதியாக நடத்திருக்காங்கங்க. இப்போவும் அமைதியாக நடக்கும். காவல்துறையும் அதுக்கு சரியான இது பண்ணும். அமைதியாக நடக்கும், நல்ல விதமாக தான் நடக்கும். இப்போ நிறைவாக ஒரு கேள்வி சார். அண்ணாமலை அவர்கள் வந்து தொடர்ந்து கோவை விஷயத்தை வந்து பேசிகிட்டே இருக்காரு. அப்படி இருக்கும்போது கோவை மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க அண்ணாமலையுடைய இந்த பேச்சுக்களை? அண்ணாமலை கோயம்புத்தூர் அந்த பகுதியை சார்ந்தவர். அந்த பகுதியிலையும் தமிழக அளவுலையும் அந்த பகுதியிலையும் தன் கட்சிக்கும் தனக்கும் ஒரு பேஸை கிரியேட் பண்ணது பேசத்தான் செய்வார். ஹீஸ் இன் பொலிட்டிக்ஸ், ஹீஸ் டூயிங் ஹீஸ் பொலிட்டிக்ஸ். ஸோ கடந்த அரை மணி நேரமாக அரசியல் சார்ந்து பல்வேறு விஷயங்களை வந்து எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கும் தகவல்களுக்கும் நன்றி சார். ஒரே மாதத்தில் 5 முதல் 20 கிலோ வரை எடை குறைக்கலாம். எவ்வித ஆர்டிபிஷியல் சப்ளிமெண்ட்ஸ் இல்லாமல் இயற்கை முறையில் உடல் எடை குறைப்பில் உலக சாதனை படைத்த பரமகுரு ஃபிட்னஸ் வெயிட் லாஸ் சென்டர் ட்ரூ ஒன் வே வெயிட் லாஸ் சேலஞ்ச் ப்ரோக்ராம் கெட் ஃபிட் ஸ்டே ஃபிட் கீழ்ப்பாக்கம் சென்னை.